அம்மா எப்பதா வரும்? இப்ப வந்துரும். கேக்குறே இல்லம்மா எப்ப வரும்? சொன்னல்ல கொஞ்ச தூரத்துல வந்துரும். இந்தா வந்துருச்சு உன் கிணறு. அம்மா நான் இத கேக்கல. நம்ம வீட்டு குழாயில இருந்து எப்ப தண்ணி வரும்? குழாயில இருந்து தண்ணி? ஏய் குட்டிமா சீக்கிரமே தண்ணி வந்துடும். ஜல்ஜீவன் மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு உதவ அரசாங்கம் 10 அடி முன்னுக்கு வராங்க. உண்மையாவா? வாயில சக்கரை தான் போடணும். சக்கரை கிடையாதுமா சுத்தமான தண்ணி. 2024க்குள் 19 கோடி வீட்டிற்கும் போய் சேரப்போகிறது சுத்தமான தண்ணீர். ஹர் கர் ஜல், ஜல் ஜீவன் மிஷன், இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம். வணக்கம். புதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷ் சுதந்திர போராட்டத்தில் ஒவ்வொரு இந்தியரின் பங்களிப்பும் உள்ளது. பங்களாதேஷ் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்ட நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உடல் நலம் குறித்து விசாரித்தார் பிரதமர். விண்வெளியிலும் தனது ராணுவ வல்லமையை விரிவாக்குகிறது இந்தியா. கட்டமைப்பு பணிகளில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தீவிரம். மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களில் நாளை நடைபெறவுள்ள முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடுகள் தயார். விருதுநகர் மாவட்டத்தில் பல் மருத்துவக் கல்லூரியும் அமைக்கப்படும். தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. ஜவுளித்துறையை மேம்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்படும். கரூர் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து வெற்றி பெற 337 ரன் இலக்கு. இனி விரிவான செய்திகள். பங்களாதேஷ் சுதந்திரமடைய முன்னாள் பிரதமர் மறைந்த இந்திரா காந்தியின் பங்களிப்பு அனைவரும் அறிவர் என்றும், அந்நாட்டு சுதந்திரமடைய வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவளித்ததாகவும் பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். பங்களாதேஷ் சுதந்திர தின பொன்விழா மற்றும் வங்கதேச தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர், அன்றைய கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் விடுதலை பெற நடைபெற்ற போரில் உயிரிழந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு இந்த தருணத்தில் தாம் வீரவணக்கம் செலுத்துவதாக கூறினார். மறைந்த வங்கதேச பிரதமர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு காந்தி அமைதி விருது வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்காக இந்திய மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட பலர் இந்த விழாவில் பங்கேற்றிருப்பதை பார்த்து தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறினார். மேரே ஜீவன் கே அன்மோல் பலோ மே சே ஏக் আজকের এই মুহূর্তটি আমার জীবনের মুঝে খুশি হ্যায় মুহূর্তগুলোর মধ্যে একটি হয়ে থাকবে কি বাংলাদেশ কি বিকাশ যাত্রা কে ইস অহম পড়াও মে যে বাংলাদেশ আপনি তার এই অত্যন্ত মুঝে ভি শামিল কিয়া আজ বাংলাদেশ কা রাষ্ট্রীয় দিবস হ্যায় তো স্বাধীনতা কে 50বি বর্ষগাঁঠ ভি হ্যায় ইসি সাল হি भारत बांग्लादेश मैत्री के 50 वर्ष पूरे हो रहे हैं। जातिर पिता बंगबंधु शेख मुजिबुर रहमान की जन्मशती का यह वर्ष दोनों देशों के संबंधों को
और मजबूत कर रहा है। முன்னதாக டாக்கா சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார். அந்நாட்டு முப்படை அணிவகுப்பையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் டாக்காவின் சாவர் பகுதியில் உள்ள தேசிய தியாகிகள் நினைவிடத்திற்கு சென்ற பிரதமர் பங்களாதேஷ் விடுதலை போரில் உயிர்நீத்த வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தியாகிகள் நினைவிடத்தில் உள்ள பார்வையாளர் பதிவேட்டில் தமது வருகையை பதிவு செய்த பிரதமர் இந்தியாவும் பங்களாதேஷும் சிறந்த நட்புறவுடன் திகழ்ந்து பொன்னான எதிர்காலத்தை நோக்கி முன்னேறும் என்று தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷைச் சேர்ந்த 14 கட்சி கூட்டணி தலைவர்கள் பிரதமரை சந்தித்து பேசினர். இந்த பேச்சுவார்த்தையின்போது இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டாக்காவில் இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாடினார். பங்களாதேஷின் 50வது தேசிய தின கொண்டாட்டத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பங்களாதேஷ் 1971 ஆண்டு மார்ச் 26 சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது. பங்களாதேஷ் விடுதலைப் போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக போரிட்ட பங்களாதேஷின் முக்தி வாஹினி படை இந்திய ராணுவத்தின் உதவியோடு போரில் வெற்றி பெற்றது. பங்களாதேஷ் விடுதலை அடைந்த 50வது ஆண்டு தினத்தை அந்நாட்டு மக்கள் இன்று உற்சாகமாக கொண்டாடுகின்றனர். இந்த 50வது ஆண்டு தேசிய தினத்தை பங்களாதேஷ் கொண்டாடவிருப்பதை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் 50வது தேசிய தினம் கொண்டாடும் பங்களாதேஷ் அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களின் சார்பாக தம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையேயான நல்லுறவு 50 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ளதை கொண்டாடும் வேளையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு மற்றும் அரசியல் அர்ப்பணிப்பு மேலும் வலுப்பெறும் என்று அவர் கூறியுள்ளார். பங்களாதேஷ் விடுதலைப் போரின் வெற்றி மற்றும் பங்கா பந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் பிறந்த தின கொண்டாட்டத்திற்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் 20 நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய தலைவர் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷ் நாடும் மக்களும் மேலும் வளமான எதிர்காலத்தை பெற தாம் வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகியோரும் பொன்விழா கொண்டாடும் பங்களாதேஷ் நாட்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்தியா தென்கொரியா இருதரப்பு நட்புறவு பூங்கா தில்லி கண்டோன்மெண்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்காவை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சூவுக் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். 1950 ஆண்டு முதல் 1953 ஆண்டு வரை நடைபெற்ற கொரியா போரின்போது இந்திய அமைதி காப்பு படையினர் அந்நாட்டில் ஆற்றிய சிறந்த பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் இந்த நட்புறவு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தென்கொரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் 3 பயணமாக இந்தியா வந்துள்ளார்.
மும்பையில் உள்ள சன்ரைஸ் மருத்துவமனையில் நேற்றிரவு நடந்த தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என்று மகாராஷ்டிர முதல்வர் உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். இந்த தீ விபத்து சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 70க்கும் அதிகமானோர் இதர மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றிரவு 12:30 மணியளவில் கட்டிடத்தின் 4வது மாடியில் தீப்பிடித்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து 22 தீயணைப்பு இயந்திரங்கள் இந்த தீயை அணைக்க அனுப்பி வைக்கப்பட்டன. மும்பையின் புறநகர் பகுதியான பந்துப்பில் உள்ள ட்ரீம்ஸ் மாலுக்கு சென்று அதற்கு அருகில் உள்ள மருத்துவமனையை பார்வையிட்ட முதலமைச்சர் தாக்கரே பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த அசம்பாவிதம் நிகழ காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கடந்த வருடம் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வந்த நிலையில் இந்த மருத்துவமனையானது அவசர அவசரமாக தற்காலிக அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் தாக்கரே தெளிவுபடுத்தினார். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக வருகிற April 1 வெளியிடப்படவுள்ள தேர்தல் பத்திரங்களுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் தேர்தல் நன்கொடைகளை பெற மத்திய அரசு April 1 முதல் 10 வரை தேர்தல் பத்திரங்களை வெளியிடவுள்ளது. ஆனால் இந்த தேர்தல் பத்திரங்களை வெளியிடுவதால் கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்ற வழி ஏற்பட்டுவிடும் என்றும் இதனால் இந்தியாவின் நிதி கட்டமைப்பில் தாக்கம் ஏற்படும் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் பத்திரங்களை புதிதாக வெளியிடுவதற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி SA Bobde தலைமையிலான அமர்வு கடந்த 2018 மற்றும் 2019 எவ்வித இடையூறுமின்றி இதேபோன்று தேர்தல் பத்திரங்கள் தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளுடன் வெளியிடப்பட்டுள்ளதால் தற்போது அவற்றை வெளியிடுவதற்கு தடை கோருவதில் எந்தவித நியாயமும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தேர்தல் பத்திரங்களின் தன்மை குறித்து கவலை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவைத் தேர்தலில் முதல்கட்ட தேர்தல் நடைபெற இருக்கும் மேற்குவங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் 8 கட்டங்களாகவும் அசாமில் 3 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஒய்ந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. மேற்குவங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 30 தொகுதிகளில் 191 வேட்பாளர்களும் அசாமில் 47 தொகுதிகளில் 264 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவை முன்னிட்டு 2 மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. விண்வெளியிலும் இந்தியா தனது ராணுவ வல்லமையை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்கான செயற்கைக்கோள் மற்றும் தரைக்கட்டுப்பாட்டு நிலையங்களை உருவாக்கும் முயற்சியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO ஈடுபட்டுள்ளது. இந்தியாவை உளவு பார்க்கும் எதிரி நாட்டு செயற்கைக்கோளை ஏவுகணையை கொண்டு தாக்கி அழிக்கும் தொழில்நுட்பம் வெற்றியடைந்த 2 ஆண்டுகள் கழித்து இதற்கான முயற்சிகளில் இந்தியா தீவிரமாக இறங்கியுள்ளது. மிஷன் சக்தி என்று அழைக்கப்பட்ட அந்த முயற்சி விண்வெளியிலும் இந்தியாவின் ராணுவ வல்லமையை பறைசாற்றும் வகையில் அமைந்திருந்தது. இதையடுத்து விண்வெளியில் இந்தியா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் வகையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் விண்வெளி குழு என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் தொலையுணர்வு செயற்கைக்கோள்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இத்தகைய செயற்கைக்கோள்கள் இந்தியாவின் விண்வெளியை பாதுகாப்பான பகுதியாக மாற்றுவதற்கு உதவி செய்யும் என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி ஒருவர் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மச்சான், நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா, ட்ரெக்கிங் போலாமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. நாளைக்கு ஓட்டு போற தர வேற எந்த வழியும் வச்சு கூடாதுன்னு தாத்தா சொல்லிருக்காரு. லைன்ல நின்னு ஓட்டு போறதுலாம் நமக்கு செட் ஆகாது ப்ரோ. நைட் என் வீட்டுல ஸ்டே பண்றேன், இங்க இருந்தே எஸ்கேப் ஆயிடுவோம். தப்புப்பா தப்பு. கை விரல்ல மை வச்சு இந்த தேசத்தோட பொறுப்பான குடிமகனா, உங்க உரிமையை பயன்படுத்துங்க. மனசாட்சியோட நமக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுங்க. அதுதான் நாட்டுக்கும் நன்மை, நம்ம வீட்டுக்கும் நன்மை. உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம். Come on boys, let's go practice. அட இருப்பா, இந்த பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப பேங்க்ல கம்ப்ளைன்ட் பண்ணு. பேங்க்க்கு எழுதி 1 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க. அப்ப RBI ஓட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு. இரு, நான் புரிய வைக்கிறேன்.
கிரிக்கெட்ல தேர்ட் அம்பையர் எப்படியோ அதே மாதிரிதான் ஆர்பிஐயோட பேங்கிங் ஓபட்ஸ்மேன். ஆர்பிஐ சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட் ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐயோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட்டை தீர்க்க ஆர்பிஐயின் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா. ஆர்பிஐ சொல்றது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா இன்று தமிழகத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்த பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்கிறார். அங்கிருந்து தஞ்சாவூர் செல்லும் ஜே பி நட்டா பூதலூரில் திருவையாறு தொகுதி வேட்பாளரை ஆதரித்தும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பின்னர் மாலை 4 மணி அளவில் சென்னை துறைமுகம் தொகுதியில் நடைபெறவுள்ள பிரச்சார ஊர்வலத்தில் ஜே பி நட்டா கலந்து கொண்டார். விருதுநகரில் ஏற்கனவே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் பல் மருத்துவக் கல்லூரியும் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழகத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் தொடங்கப்பட்டது என்று கூறினார். அதில் ஒன்று விருதுநகர் என்றும் தற்போது இந்த கல்லூரிக்கான கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விருதுநகரில் உள்ள அரசு மருத்துவமனை நவீன மருத்துவ சாதனங்களுடன் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டிலேயே ஆண்டுக்கு 5.5 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் அவர் கூறினார். ஜவுளித்துறையை மேம்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்படும் என்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதியுதவிகள் வழங்கிட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூரில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டபோது இதனை தெரிவித்த அவர், நெசவாளர்களுக்கு கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும், நெசவாளர்களுக்கு நூல் தடையின்றி கிடைக்க அரசே கொள்முதல் செய்து வழங்கும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அவர் அளித்தார். கொரோனா மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் அதை தடுக்கும் நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கவில்லை என்று அவர் கூறினார். விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள் யாரும் கடந்த 10 ஆண்டுகளில் நிம்மதியாக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். காரைக்கால் திருப்பட்டினத்தில் பிஜேபி வேட்பாளர் மனோகரனை ஆதரித்து மீனவ கிராம மக்களிடம் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால், மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். முன்னதாக அமைச்சர்கள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர்கள் இன்று காலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட பிஜேபி தேர்தல் அறிக்கையில் மீனவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினர். புதுச்சேரியில் முந்தைய நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு மீனவர்களுக்கான நலத்திட்டங்களை முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் அவர்கள் குறை கூறினர். பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாடம் கற்றுத்தர போதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தருமபுரியில் இன்று அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மீண்டும் மாநிலத்தில் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் தேர்தல் அறிக்கையின்படி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 6 சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்று கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்து சிறப்பு பார்வையில் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் விவசாயம் வாழ்வாதாரமாக விளங்கும் போதிலும் நெசவு தொழிலும் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. படுக்கை விரிப்புகளும் இம்மாவட்டத்தில் பெரிய அளவில் நெசவு செய்யப்படுகின்றன. மங்களம் பொங்கும் மஞ்சள் இங்கு பெருமளவில் வளர்க்கப்பட்டு நாட்டின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது. மஞ்சள் வர்த்தகம் இம்மாவட்டத்தில் பெரிய தொழிலாக மேற்கொள்ளப்படுகிறது. காவிரி மற்றும் பவானி ஆறுகள் இம்மாவட்டத்தில் பின்னி ஓடுகின்றன. ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு,
மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டதாகும். 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் பெருந்துறை தொகுதியில் அதிகபட்சமாக 85% வாக்குகள் பதிவாயின. ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 17,19,746 வாக்காளர்களில் 839,815 ஆண்களும் 879,839 பெண்களும் மற்றவர்கள் 92 பேருமாக உள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தமாக வேட்பாளர் எம் யுவராஜா, காங்கிரஸ் வேட்பாளர் இ திருமகன், ஈவேரா, ஈரோடு மேற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே வி ராமலிங்கம், திமுக வேட்பாளர் எஸ் முத்துசாமி, மொடக்குறிச்சி தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் சி கே சரஸ்வதி, திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன், பெருந்துறை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எஸ் ஜெயக்குமார், கொங்கு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் கே கே சி பாலு, பவானி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே சி கருப்பண்ணன், திமுக வேட்பாளர் துரைராஜ், அந்தியூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே எஸ் சண்முகவேல், திமுக வேட்பாளர் ஏ ஜி வெங்கட செல்லம், கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே ஏ செங்கோட்டையன், திமுக வேட்பாளர் ஜி வி மணிமாறன், பவானி சாகர் தனி தொகுதியும் அதிமுக வேட்பாளர் ஏ பன்னாரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பி எல் சுந்தரம் போட்டியிடுகின்றனர். இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளின் வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. இந்த மாதிரி சுத்தமான குடிநீர் தான் மக்களோட முதல் தேவை. இப்போ ஊராட்சி கோட்டை திட்டத்தை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை வந்து ஒரு கவர்மெண்ட் எடுத்து நடத்தாமல் ஒரு ப்ரைவேட்டில் கொடுக்கும்போது அதனோட காஸ்ட் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தி ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தண்ணி சுத்தமான குடிநீர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலை பார்த்தீங்கன்னா முக்கியமான நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலையில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, இந்த பக்கம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த பக்கம் சிப்காட் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து கூட்டங்கள் அதிகமாக, கார் நிறையா போயிட்டுருக்கிறனால இந்த இடத்துல விபத்துகள் அதிகமாக இருக்குது. இந்த விபத்துகள் தடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேம்பாலம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஈரோடு மாவட்ட மக்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்யும் நாள் வரும் 6ஆம் தேதி. முடிவுகள் அறிவிக்கப்படும் நாள் மே 2ஆம் தேதி. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் உலக நாடக தினத்தை சிறப்பிக்கும் விதமாக நாடகத்துறை குறித்த சிறப்பான தகவல்களை நமக்கு அளிக்க உள்ளார் நாடக இயக்குனர் சி ஹெச் ஜெயராம் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுகிறார் எம் பாஸ்கரன் அவர்கள். இன்று இரவு 7:30 காண தவறாதீர்கள். கொரோனா தொற்று ஒருபுறம், வழக்கமான காலண்டர் டைரி அச்சிடும் பணிகள் குறைவது ஒருபுறம், பட்டாசு தொழிலுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் ஒருபுறம் என சிவகாசியின் ஜீவநதி தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில், வரப்பிரசாதமாக வந்ததோ இந்த தேர்தல் என்று எண்ணும் வகையில் சிறிதளவேனும் அச்சு தொழிலை மேற்கொள்ள ஏதுவாக கட்சிகளுக்கு தேவையான கொடிகள், சின்னங்கள், தலைவர்களின் உருவங்கள் ஆகியவற்றை மொத்தமாக அச்சடித்து விற்பனை செய்வதன் மூலம் சற்றே சுவாசம் பெற்றிருக்கிறது இந்த நகரம். இது பற்றிய ஒரு பார்வை. சட்டமன்ற பொதுத் தேர்தல் 234 தொகுதிகளிலும் நடைபெற உள்ள நிலையில் ஏராளமான அரசியல் கட்சிகளும் கூட்டணிகளும் வேட்பாளர்களும் விதவிதமான கொடிகள், தோரணங்கள், கட்சி சின்னங்கள் பொறிக்கப்பட்ட வரவேற்பு பதாதைகள், தொப்பிகள், கார்களில் கட்டி பறக்க விடப்படும் கொடிகள், தலைவர்களின் முகம் அச்சிடப்பட்ட முகமூடிகள் என பல்வேறு பொருட்களை தயாரிக்கும் பணிகளும் சிவகாசியில் சூடுபிடித்துள்ளது. கட்சி சின்னங்களையும் கட்சி தலைவர்களையும் மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கும் தொடர்ந்து அவர்கள் நினைவில் நிலைத்திருப்பதற்கும் இந்த கொடிகளும் தோரணங்களும் முகம் பதித்த முகமூடிகளும் பெரிதும் உதவுகின்றன என்பதால் தேர்தல் காலத்தில் இவற்றின் விற்பனை கொடிகட்டி பறக்கிறது. தென் மாநிலங்களில் இந்த அச்சுத்தொழிலில் மிகவும் புகழ்பெற்ற இடமாக சிவகாசி திகழ்வதால் தமிழகம் மட்டுமன்றி கேரளாவில் நடைபெறும் தேர்தலுக்கும் இங்கிருந்தே இத்தகைய பொருட்கள் தயாராகி செல்கின்றன. கொரோனாவால் தொழில் பாதிப்படைந்திருந்த சூழலில் மத்திய அரசும் பல்வேறு மாநில அரசுகளும் டைரி, கேலண்டர் போன்றவற்றை அச்சிடுவதை மறுத்து வருவதால் அந்த வர்த்தகமும் குறைந்துள்ளது. சிவகாசியின் புகழ்பெற்ற பட்டாசு தொழிலும் பல்வேறு சட்ட திட்டங்களால் நலிவடைந்து வந்திருந்த நிலையில்
தற்போது ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் சிவகாசி வர்த்தகர்களை சற்றே ஆசுவாசப்படுத்தியுள்ளது. அரசியல் மேடைகளில் எதிரெதிர் கருத்துக்களால் ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்ட போதிலும் தங்களுக்கு தேவையான கொடிகள், தோரணங்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கிச் செல்ல அனைத்து கட்சியினரும் ஒரே இடத்தில் கூடியிருப்பதை சிவகாசியில் காண முடிகிறது. இது சிவகாசியின் தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கிறது என்று இந்த பொருட்களின் தயாரிப்பாளர் காசிராஜன் தெரிவிக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக பிளாஸ்டிக் கலப்பில்லாத காகித கொடிகளை தயாரித்து வருவதாகவும், கடந்த தேர்தலை காட்டிலும் தற்போது 12% விலையேற்றம் இருந்த போதிலும் இந்த பொருட்களின் அவசியம் கருதி தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய பகுதிகளிலிருந்து ஆர்டர்கள் குவிந்து வருவதாக அவர் கூறினார். கேரளா, புதுச்சேரி, தமிழகம் அனைத்து 3 மாநிலங்களிலிருந்து ஆர்டர் வரும். எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ஜிஎஸ்டி பில் போட்டு தான் எல்லாத்துக்கும் கொடுத்து உள்ளோம். ஆர்டர்களுக்கு கேம்பெயின், அதாவது தெரு தெருவாக வீடு வீடாக போவதற்கு எங்களுடைய தயாரிப்பான முகமூடி, வரவேற்பட்டை, அனைத்து ரகங்களும் அவர்களுக்கு ஒரு பிரபலியமாக தெரியும். சின்னம் பொறித்து இருப்பதால் அவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள், இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்றைக்கி ஓட்டு கேட்டு வராங்க என்பதை எல்லாம் வந்து அடையாளம் காட்டுவதற்கு எங்களுடைய தயாரிப்புகளே இன்றைக்கி முன்னோடியாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் தேர்தல் நம்மை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பாக மட்டுமன்றி நலிவடைந்துள்ள ஒரு சில தொழில்துறைக்கு உற்சாகம் அளிப்பதாகவும் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. இனி தொடர்வது விரைவுச் செய்திகள். பாளையங்கோட்டையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இன்று நடத்திய வாகன சோதனையில் நிதி நிறுவன ஊழியர் ஒருவரிடமிருந்து ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற இந்த சோதனையின் போது கேடிசி நகர் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த அந்த ஊழியரிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்திற்கு அனுப்பப்பட்டது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இதே நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியரிடமிருந்து ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 28 லட்சம் ரூபாய் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வரும்போது வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் கட்டாயமாக தனிநபர் கவச உடை அணிய வேண்டுமென்று அம்மாவட்ட தேர்தல் அதிகாரி இன்னசென்ட் திவ்யா கேட்டுக் கொண்டுள்ளார். குன்னூரில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு இன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட பயிற்சியை பார்வையிட்டு பேசிய அவர், கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கிருமிநாசினி கையுறைகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு 15 நிமிடத்திற்கு முன்பு வாக்குப்பதிவு ஒத்திகை நடத்தி அதை பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி இன்று நடைபெற்றது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான செந்தில்ராஜ் பார்வையிட்டார். மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வரும்போது அவர்களை எப்படி அனுமதிக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வருபவர்களில் ஒரே நபர் மீண்டும் மீண்டும் வருவதை தவிர்க்க அவரது வலது கை ஆள்காட்டி விரலில் மை வைத்து அடையாளப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் இந்த பயிற்சி முகாமில் வழங்கப்பட்டன. மாதிரி வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு அதில் வாக்குப்பதிவும் செய்யப்பட்டது. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முக சுந்தரம் இந்த ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். செஞ்சிலுவை சங்க செயலாளர் மாறன், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவியர், நம்மை ஆள்பவரை நாமே தீர்மானிக்க வேண்டும், உங்கள் எதிர்காலமே உங்கள் வாக்கு, கண்ணியத்துடன் வாக்களியுங்கள் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. வாக்களிப்பதன் அவசியம், தேர்தல் தொடர்பான புகார்கள் அளிப்பதற்கான தொலைபேசி எண்கள், இதற்கென அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள செயலி ஆகிய அனைத்தும் இந்த கண்காட்சியில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் AVS கலை அறிவியல் கல்லூரி, AVS தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவை இணைந்து 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணியை நடத்தியது. சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் இந்த பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். அனைவரும் தலைக்கவசம் அணிந்திருந்தனர். சேலம் 4 ரோடு சந்திப்பு 5 ரோடு அஸ்தம்பட்டி வழியாக சென்று மீண்டும் காந்தி விளையாட்டு மைதானத்திலேயே நிறைவுற்றது.
இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற 337 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புனேயில் நடைபெறும் ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 336 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக ராகுல் 108 ரன் எடுத்தார். ரிஷப் பந்த் 77 ரன்களும் விராட் கோலி 66 ரன்களும் எடுத்துள்ளனர். 337 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது ஆடிக்கொண்டிருக்கும் இங்கிலாந்து 22 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.